Hi, hello viewers. Welcome to our study circle. LaTeX crash course oda next video. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெஃபரன்சஸ் எப்படி லேட்டெக்ல प्रिபெயர் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா manuscript or article ரெடி பண்றவங்களுக்கும் PhD thesis ரெடி பண்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிறேன். As usual document class font size is 12 article class யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Then title references in LaTeX. So இதானோட டைட்டிலா இருக்க போகுது. Then author arrow study circle. Okay, begin document, end document, then file save பண்ணிடலாம். Okay, crash course LaTeX files, then reference. Okay, then make title. So file run பண்ணி template என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். என் ஃபைல் ரன் ஆகிடுச்சு. ரெஃபரன்சஸ் இன் லாட்டெக். ஓகே. ஸோ இதை வந்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறப்போ இதை வந்து டூ வேஸில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பிப் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மேனுவலாக என்டர் பண்ணுறது. அனதர் ஒன்று வந்து பிப்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணினீங்க அப்படின்னா அதில் உள்ள ஃபீல்டை மட்டும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரெஃபர் பண்ணுறது. இதை வந்து நான் டூ ஐட்டம்ஸுமே யூஸ் பண்ணுறேன். பட் நான் ரெஃபர் பண்ணுறது வந்து பிப்டெக் யூஸ் பண்ணுங்கள். பிப் ஐட்டம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ஜேர்னலுக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அவங்க ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு வந்து ரெஃபரன்சஸ் வந்து இப்படி தான் வேணும், அதாவது ஆத்தர் நேம் போல்டில் வேணும், டைட்டில் இட்டாலிக்காக வேணும், பப்ளிஷர் ஸ்லாண்டர்டாக வேணும், வால்யூம் நம்பர் போல்டாக வேணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை உங்கள் பேப்பர் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வேற ஒரு ஜேர்னலுக்கு கம்யூனிகேட் பண்ணுவீங்க, அங்கே வேற ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க, மறுபடியும் அந்த டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அது ரொம்பவே கஷ்டம். அதுக்காக பிப் ஐட்டம் தான், பிப்டெக் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. நான் டூ ஆப்ஷன்ஸையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிப் ஐட்டம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நான் டம்மி டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ யூஸ் பேக்கேஜ் லிப்சம். ஸோ அதே மாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சைட் பண்ணுறது அப்படிங்கிறதையும். ஓகே, லிப்சம் அப்படிங்கிறது டம்மி டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற பேக்கேஜ். நான் இங்கே லிப்சம் ஒரு டம்மி டெக்ஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 1, 2, 3 பேராஸில் நான் ஃபைலை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டம்மி டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகும் ஒரு 3 பேரால. ஓகே. ஸோ தென் இப்போது நெக்ஸ்ட்டு தி பிப்ளியோகிராஃபி அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணணும். இதை இங்கேருந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஓகே மேனுவலாகவும் டைப் பண்ணலாம். நான் மேனுவலாகவே கொடுத்துறேன். பிகின் தி பிப்ளியோகிராஃபி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. பிப்ளியோகிராஃபி, பிகின் தி பிப்ளியோகிராஃபி. ஓகே. ஸோ எண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேண்டேட்ரி ப்ராக்கெட்டில் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சைட்டேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் ஒரு நம்பர் தான், நான் 00 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சிங்கிள் டிஜிட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 0 வரைக்கும் போதும், டபுள் டிஜிட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 டிஜிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் எண்டு பிப்ளியோகிராஃபி. ஸோ கண்டிப்பாக இந்த 00 மட்டும்தான் கிடையாது, நீங்கள் 99 என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம், ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் கொடுக்கணும். தென் பிப் ஐட்டம் அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகே. இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ஷனல், அனதர் வந்து மேண்டேட்ரி. நான் ஆப்ஷனல் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷனல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐடென்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். தென் மேண்டேட்ரி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது சைட்டேஷன் கீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீயை தான் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சைட் பண்ண போகிறீங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறது சைட்டேஷன் கீ. தென் நீங்கள் அஸ் யூஷுவல் ஆத்தர் நேம். ஓகே, ஆத்தர் நேம் சப்போஸ் நான் என்னோட நேமே யூஸ் பண்ணிக்கிறேனே, ஆத்தர் நேம் செபா ஏ. ஓகே, பப்ளிஷர் சப்போஸ் என்னோடய டைட்டில் வந்து ரெஃபரன்ஸ் இன் லேட்டெக், இதுதான் என்னோடய டைட்டிலாக இருக்குது, ரெஃபரன்சஸ் இன் லேட்டெக். ஓகே, இதனோட டைட்டில். தென் பப்ளிஷர், யூஸ்வலாக பப்ளிஷ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பப்ளிஷர் யூஸ் பண்ணுவோம். ஆரோ ஸ்டடி சர்க்கிள் பப்ளிஷர். தென் என்ன கேட்பாங்க அப்படின்னா வால்யூம் நம்பர், இஷ்யூ நம்பர் அண்ட் ஸோ ஒன் விஓஎல் வால்யூம் நம்பர் 1 இஷ்யூ 1. தென் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் என்ன இருக்கும், வால்யூம் நம்பர், இஷ்யூ நம்பர், பேஜ் பப்ளிஷர். ஓகே, பப்ளிஷர் கொடுத்தாச்சு. வேற என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஓகே இயர் 2022. தென் பேஜ் நம்பர் 1 to 45. ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். ஓகே, இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எனக்கு ரெஃபரன்ஸ் அப்பியர் ஆகும், பட் நான் சைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ். இதில் வேறு என்னெல்லாம் ஆல்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எம்எல்ஏ ஸ்டைல் சிக்காக்கோ,
தென் அண்ட் ஸோ ஒன் ஓகே அண்ட் ஷார்ட் ஷார்ட் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரபிள் தான், ஒவ்வொரு பப்ளிஷருக்கும் வித்தியாசப்படும். நெக்ஸ்ட்டு இதை எப்படி ப்ராப்பராக சைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ரெஃபரன்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்பர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு 10 ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து செகண்ட் ரெஃபரன்ஸ் உங்கள் கைடு வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, 3-ஐ 2-ஆக மாற்றணும், நீங்கள் கரஸ்பாண்டிங்கை இங்கேயும் மாற்றணும். பட் அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாகிடும். ஓகே, எப்படி ப்ராப்பராக ஃபஸ்ட்டு சைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சைட் பண்ணுறதுக்கு சைட்டேஷன் கீ கொடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் செபா 1 அப்படிங்கிறத சைட்டேஷன் கீயாக கொடுத்துருக்கேன். ஓகே, தென் சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்ன சைட்டேஷன் கீ கொடுத்துருக்கீங்களோ அந்த கீயை மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபைலை ரன் பண்ணுங்கள். ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன ஆகுதுன்னா க்வெஸ்சன் மார்க் அரைஸ் ஆகும். ஓகே, க்வெஸ்சன் மார்க் அரைஸ் ஆகும். ஸோ நீங்கள் சைட்டேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைலை 2 டைம்ஸ் ரன் பண்ணணும். 2 டைம்ஸ் ரன் பண்ணிங்க மட்டும்தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகே, இப்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக நம்பர் அப்பியர் ஆகிடுச்சு. என்ன நம்பர் இங்கே இருக்கோ அதே நம்பர் அப்பியர் ஆகும். ஃபார் யுவர் கன்வீனியன்ட் நான் இதே ஃபைலை இன்னொரு தடவை காப்பி பண்ணிவிட்டு சைட்டேஷன் கீயை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, செபா 2 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன் மோர் டைம் கூட காப்பி பண்ணிக்கலாம், செபா 3. ஓகே, இப்போ நான் சைட் செபா 1 கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிஐடி. ஓகே, செபா 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், செபா 2. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் பேப்பரே எனக்கு அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸில் 3 ரெஃபரன்சஸ் அப்பியர் ஆகும். பட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 2 ரெஃபரன்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் இட்ஸ் நாட் குட் வே. சப்போஸ் நீங்கள் இதை ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் செபா 2 அப்படிங்கிற இந்த ஹோல் டேர்ம் எம்எம் இந்த பிப் ஐட்டைமே நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, செபா 2 எனக்கு ஃபஸ்ட் ஆகுது. இங்கே நம்பர் பார்த்துக்கோங்க, 1, 2 அப்பியர் ஆயிருக்கு. ஓகே, 1, 2 அப்படிங்கிறது அப்பியர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்னாகும் அப்படின்னா நம்பர்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். 2, 1 அப்படிங்கிறத சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் சைட்டேஷனோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி என்னவா சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் ப்ராப்பராக சைட்டேஷன் கீ யூஸ் பண்ணி அதை சைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் வராது. பட் நான் இதை ப்ரிஃபர் பண்ணலை. இதை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு ட்ரபிள் தான். வேறு எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது? ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிப்டெக் ஃபைலாக க்ரியேட் பண்ண போகிறோம், பிப் ஃபைலாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் அனதர் ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, டெம்ப்ளேட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாமே சேம் ஃபைல், இதே ஃபைலை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எண்டு டாக்குமெண்ட். ஓகே, ரெஃபரன்சஸ் 2. ஓகே, ரெஃபரன்சஸ் 2 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டோம். ஜஸ்ட் பேசிக் டெம்ப்ளேட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, யூஸிங் பிப்டெக். ஓகே, யூஸிங் பிப்டெக். ஆக்சுவலாக பிப்டெக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 14 டைப் ஆஃப் ரெஃபரன்சஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ஆர்டிக்கல் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், இல்லை புக்கு யூஸ் பண்ணுவோம். 14 டைப் ஆஃப் ரெஃபரன்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல், புக்லெட், புக், இன் புக். ஒரு புக்கில் ஏதாவது பர்டிகுலர் சாப்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன் புக் அப்படிமையும், ப்ரொசீடிங்ஸ், இன் ப்ரொசீடிங்ஸ், கான்ஃபரன்ஸ், தீசிஸ், பிஹெச்டி தீசிஸ், மாஸ்டர் தீசிஸ், வேற என்ன யூஸ் பண்ணுவீங்க, அன்பப்ளிஷ்ட், ரிப்போர்ட் அண்ட் ஸோ ஒன். இதில் ஒவ்வொரு ஃபீல்டு, ஒவ்வொரு ஆர்டிக்கிள், ஒவ்வொரு டெம்ப்ளேட்லேயுமே ஒரு 21 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃபீல்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆத்தர் நேம், அட்ரஸ், பப்ளிஷர், இயர், மந்த், வால்யூம் நம்பர், இஷ்யூ நம்பர், சீரியஸ், நம்பர் ஆஃப் பேஜஸ், எடிட்டர், இன்ஸ்டிடியூஷன், ஜேர்னல் அண்ட் ஸோ ஒன். இதை பற்றி எதுவுமே, ஓகே நான் ஃபஸ்ட் அது எப்படி இருக்குன்னு நான் சொல்லி ஃபஸ்ட் காமிச்சிடறேன். பிப்ளியோகிராஃபி நான் யூஸ் பண்ணுறது டெக் மேக்கர், எல்லா எடிட்டர்லையுமே இருக்குது. பிப்ளியோகிராஃபியில் போங்க, இதில் பிப்டெக். ஓகே, பிப்டெக், பிப் லேடெக்ன்றது நான் யூஸ் பண்ணுறது பிப்டெக் தான் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் ஆர்டிக்கிள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் இன் ஜேர்னல்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் நிறைய இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறது சைட்டேஷன் கீ யூஸ் பண்ணணும். ஓகே, செபா 1, தென் ஆத்தர் நேம் செபா, தென் டைட்டில், ஜேர்னல், இயர், கீ, வால்யூம் நம்பர், இஷ்யூ நம்பர், பேஜஸ், மந்த், நோட் அண்ட் ஸோ ஒன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது நான் ஒவ்வொரு ஜேர்னலுக்கும் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுமே. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்குது. நம்ம எதையுமே மேனுவலாக என்ட்ரு பண்ண போகிறது கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் இருந்தால் காப்பி பண்ண போகிறோம். ஆன்லைனில் இது அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எந்த பேப்பர் கொடுத்தாலும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் ஃபஸ்ட் வந்து ஒரு டம்மி டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடுறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம கைடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
ரெஃபரன்சஸ் எல்லாமே ஆத்தரோட ஆல்ஃபபெட்டிக்கில் வேணும் அந்த மாதிரி தான் வேணும்பாங்க. அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையாயிடு. ஏ வரதா, பி வரதா, ஏபி வரதா, எந்த நேம் ஃபஸ்ட்டாக இருக்குது, எந்த நேம் செகண்டாக இருக்குது, இதுவே நமக்கு பெரிய பிரச்சனையாயிடு. அதை பற்றிலாம் ஒரே பண்ண வேணாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே பிப்டெக் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே ஜெனரேட் ஆகும். ஓகே, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் வந்து டம்மி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், லிப்ஸம். நான் ஒவ்வொரு பேராவாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு பேராவாக ஒரு 4-5 பேராகிராஃப் வர மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, யா ஒரு 5 பேராகிராஃப் வர மாதிரி ஓகே கிரியேட் பண்ணிட்டோம். கேப் எதுவுமே இல்லை, பேராகிராஃப் கேப் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேராகிராஃப் நமக்கு ஜெனரேட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சைட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நியூ ஃபைலாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நியூ ஃபைலாக க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, நியூ ஃபைலாக க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரௌசர் போயிருக்கேன். உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு கூகுள் ஸ்காலர், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது, தெரியல அப்படின்னா பார்த்துக்கோங்க. கூகுள் ஸ்காலர் போயிடுங்க. கூகுள் ஸ்காலரில் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரியல் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு புக் நான் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த புக்கை, ராய்டன் புக்கை நான் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் வேர்டில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட் அப்படிங்கிறத போயிட்டீங்கன்னா இங்கேயே இருக்குது, எம்எல்ஏ, ஏபிஏ, சிக்காகோ, ஹார்வர்ட் அண்ட் ஸோ ஒன். இப்போ இது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இட்டாலிக்காக இருக்குது. தென் வால்யூம் நம்பர் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குது, ஏபிஎஸ் ஸ்டைலில், எம்எல்ஏ ஸ்டைலில், அஸ் யூஷுவல் நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குது அண்ட் ஸோ ஒன்று நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம மேனுவலாக லேட்டெக்கில் பண்ண முடியாது, பண்ணலாம் பட் ரொம்ப டைம் எடுக்கும். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி சைட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பிப்டெக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ பேஜ் க்ரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபீல்டு எல்லாமே ஓகே ஃபில் பண்ணியே வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட லேட்டெக் எடிட்டரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் பண்ணிடுறாங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. ஆக்சுவலாக புக் நீங்கள் அட் புக் புக் தான் யூஸ் பண்ணுறீங்க. இங்கே ராய்டன் யூஸ்வலாக இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆத்தர் நேம் பை இயர் அண்டு டைட்டிலில் ஒரு பார்ட் மட்டும் இருக்கும். ஓகே, இதுதான் யூஷுவல் ப்ரொசீஜர். நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் ரெஃப் ஒன், அதாவது ரெஃபரன்ஸ் ஒன் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். இந்த ஃபைலை வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்கோ அங்கேயே சேவ் பண்ணணும். என்ன மாதிரி சேவ் பண்ணணும் அப்படின்னா .bibயாக சேவ் பண்ணணும், ref .bib. ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிட்டீங்க, ஃபைல் நேம் மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா டெக் ஃபைலாக சேவ் ஆகும், பட் அது இங்கே ஒர்க் ஆகாது. ref .bib அப்படிங்கிறத சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, திருப்பி பேக் போயிடுங்க. உங்களுக்கு ரியல் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது பேப்பர் புக் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. சப்போஸ் நான் வேறு ஒரு புக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே, நேன் பெட்டர் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் தியரி, என்னோடய ரிசர்ச் ஏரியாவில் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸட் பாயிண்ட் தியரி பப்ளிகேஷன்ஸ் ஏதோ ஒன்று எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் புக்கு வேணால் ஆர்டிக்கலாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் லீனியர் ப்ராப்ளம்ஸ், சப்போஸ் நான் இந்த பேப்பர் வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிடுங்க. பிப்டெக் கொடுத்துடுங்க, பிப்டெக்கில் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆர்டிக்கிள் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, நான் செகண்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது ஆர்டிக்கிள். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ரெஃபரன்சஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்டிக்கிள், புக், ரெஃபரன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கொடுத்துடும். ஓகே, நான் ரெண்டு ஓகே ஒன் மோர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜியாமெட்ரி, ஓகே, ஃபிக்ஸட் பாயிண்ட் தியரி நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, பிப்டெக், இது இன் ப்ரொசீடிங்ஸ், இது வந்து ப்ரொசீடிங்ஸில் இருக்குது. ஓகே, ஆர்டிக்கிள் கிடையாது, ப்ரொசீடிங்ஸில் உள்ள ஒரு மேனுவல். நான் ஓகே நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக ரெஃப் டூ. இதை நீங்கள் ரீநேம் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் இது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இது சைட்டேஷன் கீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீயை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணியாச்சு. நம்ம எதையுமே டைப் பண்ணலை, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் இதை சைட் பண்ண போகிறேன். இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லையும் நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வேணும். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நீங்கள் ரெஃபரன்ஸில் எவ்வளோ ரெஃபரன்ஸஸ் யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது எல்லாமே உங்களோட ஆர்டிக்கிளில் இல்லை உங்களோட தீசஸில் ஏதோ ஒரு இடத்துல சைட் பண்ணியிருக்கணும். அதர்வைஸ் அது வேலிடு கிடையாது. ஓகே, நீங்கள் ரெஃபரன்சஸில் ஒரு 50 ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உள்ள ஒரு 10 ரெஃபரன்ஸ் தான் சைட் பண்ணியிருப்பீங்க. அது இட்ஸ் நாட் ஏ குட் வே, இது ப்ராப்பர் வே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ண இங்கே எப்படி லேட்டெக்கில் பிப்டெக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சைட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸில் அப்பியர் ஆகும், அதர்வைஸ் அப்பியர் ஆகாது. சப்போஸ் நீங்கள் 100 ரெஃபரன்சஸ் கூட நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்துருக்கலாம். நீங்கள் 10 ரெஃபரன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 ரெஃபரன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அப்பியரே ஆகும் உங்கள் டெக்ஸ்ட்டில். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே 3 ரெஃபரன்ஸஸ் வச்சுருக்கேன். ஓகே, நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸை ஓகே நான் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸை இன்க்ளூட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரெஃபரன்ஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறேன் வித் ஸ்டைலோட. என்ன ஸ்டைல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதோட அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ளியோகிராஃபி ஸ்டைல். ஓகே,
bibliography style na as usual plain style use panikira okay plain style abingiradha enna nu pathinga adina references ellame neenga eppadi dhaan mari mari cite pannirundhalum ungalku author oda alphabetic order la vandrum author oda alphabetics la vandrum okay so style use panitom then bibliography use panna porom enna file use panirkingalo andha file na name dhaan use pannanum without extension illama இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குவிக் பில்ட் மோடில் ரன் பண்ணும் சாரி பிப்டெக் மோடில் ரன் பண்ணணும் ஏன்னா பிப்டெக் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போ ரன் பண்ணிக்கலாம் ஓகே இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து குவிக் பில்ட் ஆப்ஷனில் யூஸ் பண்ணணும் தென் பிப்டெக் மோடு யூஸ் பண்ணணும் டூ டைம்ஸ் நீங்கள் ஒன்ஸ் அகைன் குவிக் பில்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா மட்டும்தான் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதே அப்பியர் ஆகும் ஓகே ஜஸ்ட் வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸும் அப்பியர் ஆகல டைட்டில் மட்டும் அப்பியர் ஆகிருக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே சைட் பண்ணலை நீங்கள் த்ரீ ரெஃபரன்ஸ் உங்களோட ஃபைலில் வச்சுருக்கீங்க பட் ரன் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு அவுட்புட்டில் ரெஃபரன்ஸ் அப்பியர் ஆகலை அப்படின்னா ரீசன் வந்து நீங்கள் சைட் பண்ணலை கண்டிப்பாக சைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும் ஓகே ஸோ நான் ஃபஸ்ட் வந்து சைட் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துறேன் தென் ஒன் மோர் பிளேஸ்லாம் சைட் ரெஃப் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் ஓகே ஸோ சைட் ரெஃபரன்ஸ் டூ ஒன் அண்ட் டூ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே சாரி ஒன் அண்ட் த்ரீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் டூ யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நான் ஃபைலை குவிக் பில்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைலை ரன் பண்ணுறேன் பிப்டெக் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிடுறேன் தென் குவிக் பில்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபைலை ரன் பண்ணுறேன் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அப்பியர் ஆகலை அப்படின்னா டூ டைம்ஸ் நீங்கள் ரன் பண்ணுங்கள் யா ஸோ உங்களுக்கு டூ டைம்ஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் குவிக் பில்ட் மோடில் டூ டைம் ரன் பண்ணிவிட்டு தென் பிப்டெக் ரன் பண்ணதுக்கப்புறம் குவிக் பில்டில் டூ டைம்ஸ் ரன் பண்ணுவோம் ரன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகே ஸோ நம்ம இங்கே வந்து இட்டாலிக்கா போல்டா நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது ஆட்டோமேட்டிக்காகவே ரெஃபரன்ஸ் அப்பியர் ஆகிடுச்சு எப்படி அப்பியர் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஏபிசிடி ஆல்ஃபபெட்டிக்கில் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிருக்கு ஓகே ஜியோடிஸ்க் ஜியாமெட்ரி ஃபிக்ஸட் பாயிண்ட் தியரி ஓகே அண்ட் ஸோ ஒன் ஓகே இது எந்த ஆர்டரில் வேணுமோ அந்த ஆர்டருக்கு அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பிப்ளியோகிராஃபி ஸ்டைலை பொறுத்து ஓகே இது ஃபஸ்ட் ஒன் பிளைன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஆர்டர் எந்த மாதிரி மாறி இருந்தாலும் சப்போஸ் நான் சைட் டூ அப்படிங்கிறது இங்கே யூஸ் பண்ணுறேன் ஸோ நமக்கு ஜி ஹெச்சில் இருக்குது ஃபஸ்ட் லெட்டர் பார்த்துங்க ஜியோ டிஸ்க் தென் ஹெல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜி அண்ட் ஹெச்சில் இருக்குது நான் இப்போது சைட் ரெஃபரன்ஸை டூ செகண்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் ரெஃபரன்ஸ் டூ ஸோ ஒன் செகண்ட் இப்போ தான் புதுசாக என்டர் பண்ணுறீங்க ஒன் செகண்ட் குவிக் பிப்டெக் மோட் ரன் பண்ணதுக்கப்புறம் குவிக் பில்ட் ஆப்ஷன் ரன் பண்ணுங்கள் டூ டைம்ஸ் ரன் பண்ணிவிடுங்க ஒன் மோர் டைம் ஓகே யா ஃபைல் ரன் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யா ரெஃபரன்ஸ் தேர்ட் ரெஃபரன்ஸ் வந்துருச்சு ஓகே ஸோ நமக்கு ப்ரீவியஸாக என்ன இருந்தது அப்படின்னா ஜியோ டிஸ்க் தான் ஃபஸ்ட்டாக இருந்தது ஹைச் அப்படிங்கிறது செகண்டாக இருந்தது இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகே நான் ரெஃபரன்ஸ் டூ கடைசியாக தான் ஆட் பண்ணிருக்கேன் ரெஃபரன்ஸ் டூ அப்படிங்கிறத லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணிருக்கேன் பட் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு இது ஒன் வே இது பிளைன் அப்படிங்கிற ஆப்ஷன் தென் இதிலேயே இல்லை நான் எப்படி சைட் பண்ணியிருக்கேனோ எனக்கு அந்த மாதிரி அப்பியர் ஆனால் போதும் நான் ரெஃபரன்ஸ் ஒன்று தான் ஃபஸ்ட்டு சைட் பண்ணியிருக்கேன் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டாக வரணும் அதாவது நான் இங்கே என்ன ஆர்டரில் சைட் பண்ணியிருக்கேனோ அதே ஆர்டரில் எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டைல் வந்து அன்ஷார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓகே அன்ஷார்ட் UNSRT இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன் ஸோ FGH சொல்லி ஆப்ஷன் இருக்குது ஒன்ஸ் அகைன் நான் குவிக் பில்ட் ஆப்ஷன் ரன் பண்ணிவிட்டு ஃபைலை டூ டைம்ஸ் ரன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ செக் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி FGH சொல்லியிருந்தது ஃபெலிக்ஸ் ஜியோடிஸ் ஹெல்சி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் இருந்தது அன்சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வேறு எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை ஜஸ்ட் பிப்ளியோகிராஃபி ஸ்டைலில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அன்சார்ட்னு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் எந்த ஆர்டரில் சைட் பண்ணியிருக்கேனோ அதே ஆர்டரில் அப்பியர் ஆகும் ஓகே ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் ஓகே சப்போஸ் நான் இங்கே த்ரீயை ஃபஸ்ட்டாக சைட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் த்ரீ அப்படிங்கிற ரெஃபரன்ஸை ஃபஸ்ட்டாக சைட் பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் அகைன் நான் ஃபைலை ரன் பண்ணிடுறேன் ஸோ மறுபடியும் ஆர்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகே மறுபடியும் ஆர்டர் சேஞ்ச் ஆகிடும் குவிக் ஃபஸ்ட்டு பிப்டெக் மோடு யூஸ் பண்ணி தென் குவிக் பில்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த சேஞ்ச் ஓவர்லாம் நடக்கும் அதர்வைஸ் சேஞ்ச் ஓவர்லாம் நடக்காது ஓகே ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இதுலேயே வேறு ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது ஆல்ஃபா எம்எல்ஏ ஏபிஎல்ஐ ஏசிஎம் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது கம்ப்ளீட் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் வீடியோ கிடையாது ஏன்னா ரெஃபரன்ஸில் பிப்டெக்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நாட் பிப் யூஸ் பண்ணுறது ஒரு சில ஆர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் நேம் வித் இயர் கொடுத்துருப்பாங்க சைட்டேஷன் கீழே இப்போ சைட்டேஷன் வந்து உங்களுக்கு ஒன்லி நம்பர் மட்டும்தான் அப்பியர் ஆயிருக்கும் ஒன் அண்ட் ஸோ ஒன் டூ த்ரீ நம்பர் மட்டும்தான் அப்பியர் ஆயிருக்கும் உனக்கு ஆத்தர் நேம் வேணும் வித் இயரோட வேணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ